அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே. வருவோம் வருவோம் இறையில்லம், புகழ்வோம் புகழ்வோம் இறை நாமம். நம்மை அழைத்தது இயேசுவின் கிருபாமே, அவர் அன்பினில் அகமகிழ்வோம், அவர் மாட்சியை கொண்டாடுவோம். வருவோம் வருவோம் இறையில்லம், புகழ்வோம் புகழ்வோம் இறை நாமம். நம்மை அழைத்தது இயேசுவின் குரல் தாமே, அவர் அன்பினில் அகமகிழ்வோம், அவர் மாட்சியை கொண்டாடுவோ. தாயின் கருவில் நம்மை தெரிந்தார், அவர் புகழ் பாடி தொழுவோ. தந்தையாய் தினம் முன் சென்ற அவர் புகழ் பாடி தொழுவோ. தாயின் கருவில் நம்மை தெரிந்தார், அவர் புகழ் பாடி தொழுவோ. தந்தையாய் தினம் முன் சென்ற அவர் புகழ் பாடி தொழுவோ. அவர் தம் ஆலயத்தில் ஆர்ப்பரித்து பாடுவோம், அவர் தம் ஆலயத்தில் ஆர்ப்பரித்து பாடுவோம். யாவும் மறந்து துள்ளி மகிழ்ந்து பாடுவோம் பாடுவோம். வருவோம் வருவோம் இறையில்லம், புகழ்வோம் புகழ்வோம் இறை நாமம். நம்மை அழைத்தது இயேசுவின் குரல் தாமே, அவர் அன்பினில் அகமகிழ்வோம், அவர் மாட்சியை கொண்டாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடு என்றும் இருப்பதாக. உமாத்மாவோடும் இருப்பதாக. புதுமை வரம் பெற்ற புனித அந்தோணிய நாளாகி இன்று பல வகையான தேவைகளுக்காக மன்றாட வந்திருக்கிறோம். ஆண்டவர் இயேசு புனித அந்தோணியாருடைய பரிந்துர ஜபத்தினாலே நம்முடைய விண்ணப்பங்களை வேண்டுதலை கேட்பார் நம்பிக்கையோடு இந்த தெய்வீக திருப்பலியில் பங்கெடுப்போம். கேளுங்கள் கிடைக்கும் என்று சொன்ன இயேசுவின் மீது நம்பிக்கையுள்ள மக்களாக இந்த ஜபத்திலே பங்கெடுப்போம். பாவங்களை ஏற்று மனவருந்தி அன்பு இயேசுவின் மன்னிப்பை பெறுவோமாக. எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செய்தால் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கனியான புனித மரியாயும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும்
நம் இறைவனாய் ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடி. எல்லாம் வல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நாம் செய்த அனைத்து பாவங்களையும் மன்னித்து நம்மை புனிதப்படுத்தி அன்பு மக்களாக ஏற்றுக்கொள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாற்றி உண்டாகுக, உலகினிலே நல் மனதோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாற்றிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாற்றியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலகரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே. ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறிய தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும், உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டையே தருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும், ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத, தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக கருணை கடலாயே இறைவா, புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுவராகவும் உமக்களாய் எங்களுக்கு வழங்கி இருக்கின்றே, அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்துவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேர் இன்னல்களில் எல்லாம் முது உதவியை கண்டுணரவும் செய்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் ஒரே சர்வேஸ்வரனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவும் திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்புக்குரியவர்களே, இறைவன் நேர்மையாளர் என நீங்கள் அறிந்து கொண்டால்
நேர்மையாக செயல்படுவோர் அனைவரும் அவிடமிருந்து பிறந்தவர்கள் என்பதை புரிந்து கொள்வீர்கள். நம் தந்தை நம்மிடம் எத்துணை அன்பு கொண்டுள்ளார் என்று பாருங்கள். நாம் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுகிறோம். கடவுளின் மக்களாகவே இருக்கிறோம். உலகம் அவரை அறிந்து கொள்ளாததால் நம்மையும் அறிந்து கொள்ளவில்லை. என் அன்பாந்தவர்களே, இப்போது நாம் கடவுளின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எத்தன்மையராய் இருப்போம் என்பது இன்னும் வெளிப்படவில்லை. ஆனால் அவர் தோன்றும்போது நாமும் அவரை போல் இருப்போம். ஏனெனில் அவர் இருப்பது போல் அவரை காண்போம். அவரை எதிர்நோக்கி இருக்கிற அனைவரும் அவர் தூயவராய் இருப்பது போல் தம்மையும் தூயவராக்க வேண்டும். பாவம் செய்யும் அனைவரும் சட்டத்தை மீறுகின்றனர். சட்டத்தை மீறுவதே பாவம். பாவங்களை நீக்கவே அவர் தோன்றினார் என்பது உங்களுக்கு தெரியும். அவரிடம் பாவம் இல்லை. அவரோடு இணைந்திருக்கும் எவரும் பாவம் செய்வதில்லை. பாவம் செய்பவர் எவரும் அவரை கண்டதும் இல்லை, அறிந்ததும் இல்லை. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். ஆண்டவருக்கு புதியதோர் பாடல் பாடுங்கள். ஏனெனில் அவர் வியத்திரு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமும் புனித மிகு புயவும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. அவர்களுக்கு வெற்றியை அளித்துள்ளன. அவருடைய வலக்கரமும் புனித மிக புயவும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டன. மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டன. பலமுறை பல வகையில் முக்காலத்தில் இறை வாக்கினர் வழியாக நம் மூதாதிரிடம் பேசிய கடவுள் இவ்விருதி நாள்களில் தம் மகன் வழியாக நம்முடன் பேசியுள்ளார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 1 வசனங்கள் 29 முதல் 34 முடிய
அக்காலத்தில் இயேசு தம் சீடன் வருவதை கண்ட யோவான், இதோ கடவுளின் செம்மறியாம் இவரே, உலையின் பாவத்தை போக்குவர் என்று கூறினார். எனக்கு பின் வரும் இவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர், ஏனெனில் எனக்கு முன்பே இருந்தார் என்று நான் இவரை பற்றியே சொன்னேன். இவர் யாரென்று எனக்கு தெரிந்திருந்தது, ஆனால் இஸ்ரேல் மக்களுக்கு இவரை வெளிப்படுத்தும் பொருட்டே நான் வந்துள்ளேன், தண்ணீரால் திருமுழு கொடுத்தும் வருகிறேன் என்றார். தொடர்ந்து யோவான் சான்றாக கூறியது, தூய ஆவிய பிராவை போல வானிலிருந்து இறங்கி இவர் மீ இருந்ததை கண்டேன். இவர் யாரென்று எனக்கு தெரிந்திருந்தது, ஆனால் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கும்படி என்னை அனுப்பிய தூய ஆவி இறங்கி இவர் மீது இருப்பதை காண்பீரோ, அவரே தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பார் என்று என்னிடம் சொல்லியிருந்தார். நானும் கண்டேன், இவரே இறை மகன் என சான்று கூறி வருகிறேன் என்று கூறினார். ஆண்டவரின் அருள் வாக்கு. நம்முடைய வாழ்க்கை விரைவாக ஓடிக்கொண்டிருக்கிறது. 2022 ஓடி மறைகிறது. 2023 கடவுள் கொடையாக கொடுக்கிறார். இந்த கடந்த இந்த 2022 எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ துன்ப துயரங்கள், விபத்துக்கள், வேதனைகள், புயல், காற்று, மழை, இத்தனை மத்தியிலே இறைவன் காத்து வந்ததற்காக இந்த நேரத்திலாவது நம்மை காத்து வந்த தெய்வத்துக்கு நன்றி சொல்ல வேண்டும். புதிய ஆண்டு எப்படி இருக்கும் என்று யாருக்கும் தெரியாது. இந்த ஆண்டு முழுவதும் உயிரோடு இருப்போமா, நம்முடைய செயலெல்லாம் செய்து முடிக்க முடியுமா, ஒன்றுமே தெரியாது. இந்த நேரத்திலே எதிர்காலத்தை பற்றி கவலைப்பட்டு கொண்டு சோசியம் பார்ப்பது, சாஸ்திரம் பார்ப்பது, இப்படியெல்லாம் நேரத்தையும் காலத்தையும் வீணாக்காமல் இந்த புதிய ஆண்டை கொடுக்க இறைவன் மீது நம்பிக்கை உள்ள மக்களாக நம்முடைய வாழ்க்கை பயணம் செல்ல வேண்டும். அவர் கொடுத்தார் இந்த 2022, அவர் கொடுக்கிறார் 2023. அவர் கரத்திலே நம்மை ஒப்படைத்துவிட்டு அந்த தேவன் நம்பிக்கையோடு அவர் மீது வாழ்வதுதான் உண்மையிலேயே மகிழ்ச்சி நாட்களாக இருக்கும். எனவே வீணாக நேரத்தையும் காலத்தை வீணாக்காமல் நம்முடைய சொந்த முயற்சியாலும் இறைவனுடைய வல்லமையாலும் சாதனைகள் புரிய முடியும், பிரச்சனை தீர்ந்து போகும்படிய நம்பிக்கையில் இந்த ஜப வழிபாட்டில் தொடர்ந்து பங்கெடுப்போம். இளைஞன் ஒருவன் திருமணத்துக்காக ஒத்துக்கொள்ளவில்லை. சில ஆண்டுகள் பெற்றோர் வருத்தப்பட்டார்கள். ஒரே மகன். கடைசியாக பலர் சொல்லி திருமண ஏற்பாடு நடந்தது. அந்த ஏற்பாடும் போது பெற்றோர்கள் அவனை பங்கு தந்தையிடம் கூட்டிச் சென்றார்கள். பங்கு தந்தை அவனின் பெற்றோரையும் பார்த்து சந்தோஷம் அடைந்தார். கிறிஸ்துமஸ் காலம் செவ்வாய்க்கிழமை அந்தோணியார் நாள் அன்று அந்த இளைஞரை பார்த்து கேட்டார், அந்தோணியார் பக்தி நிறைந்த குடும்பமாக இருக்கிறீர்கள், அந்தோணியாருடைய கரத்திலே இருக்கிறது யார், சுருபத்தை பார்த்திருக்கிறா என்று கேட்டார். பாலை இயேசு, குழந்தை இயேசு என்று சொன்னார்கள். அந்தோணியாரது குழந்தை இயேசுக்கு என்ன செய்தார், குழந்தை இயேசு அந்தோணியாருக்கு என்ன செய்தார் என்று கேட்டார் பங்கு தந்தை. அப்போது இளைஞன் சொன்னான், அந்தோணியார் சிறு குழந்தையாக இருந்த பொழுது ரொட்டியெல்லாம் கொடுத்து பண்ணெல்லாம் கொடுத்து காப்பாற்றினார், அதனால தான் அவர் கையில் சுருவம் பால சுருவம் இருக்குது என்று சொன்னார். அன்பானவர்களே, ஒரு தெளிவான சிந்தனையோடு நம்முடைய புனிதரை புரிந்து கொள்ள வேண்டும். அந்தோணியார் வாழ்ந்தது ஏறக்குறைய 1000 ஆண்டுகளுக்கு பின்னாலே பிறந்து வாழ்ந்தவர். ஆண்டவர் இயேசு 2000 முன்னாலே வாழ்ந்தவர். ஆண்டவர் இயேசு இஸ்ரேல் நாட்டிலே ஆஸ்திரேலியா கண்டத்திலே பிறந்தவர். ஆனால் அந்தோணியார்
ஈரோப் நாட்டிலே பிறந்தவ போர்ச்சுகல் நாட்டிலே. எனவே அன்பானவர்களே, அந்தோனியா கரத்திலே இருக்கிறது பாலை இயேசு. எப்படி அவர் கரத்திலே இருக்கும் பாக்கியத்தை பெற்றார்? அந்தோனியார் ஜெப பக்தி நிறைந்தவர். அவருடைய சபையிலே இருக்கும் பொழுது தினந்தோறும் இரவிலே நடு இரவிலே அதிக நேரம் செலவு செய்வார் ஜெபத்திலே. அவ்வாறு ஜெபித்து கொண்டிருந்த பொழுது இரவிலே 12 மணி அளவில் அவருடைய அந்த சிறிய அறையிலே வெளிச்சம் தெரிந்தது. உடனே அந்த சபையின் சுப்பீரியர் சென்று மெதுவாக அந்த சன்னல் வழியாக பார்த்தார். அந்தோனியார் முழங்காண்டி ஜெபிப்பதையும் அவர் கரத்திலே விபிலியம் இருப்பதையும் அந்த விபிலியத்தின் மேலே குழந்தை இயேசு நின்று கரத்தை வைத்து ஆசீர்வைத்து கொண்டிருப்பதையும் அந்த சபை தலைவர் பார்த்தார். எனவேதான் அந்தோனியாளுடைய கரத்திலே பாலை இயேசு குழந்தை இயேசு இருப்பதை சுருவத்தில் வடிவம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்தோனியாருக்கு காணிக்கையாக ரொட்டி பண்ணியெல்லாம் கொண்டு கொடுப்பார்கள் ஏழை மக்களுக்காக. அவர் சபையிலே இருந்த பொழுது அந்த சபையிலே அவர் அந்த துறவிகளுக்காக வைக்கப்பட்டிருக்க உணவை எடுத்து யாருக்கும் தெரியாமல் ஏழை எளிய பிச்சைக்காரு கொடுத்து விடுவார். ஒவ்வொரு நாளும் சாப்பாட்டு அறையிலே அந்த ரொட்டியெல்லாம் வைக்கப்பட்டிருக்கும். இவர் யாருக்கும் தெரியாமல் எடுத்து பசிப்பட்டு நியோஜிக்கும் மக்களும் கொடுத்து விடுவார். ஒரு நாள் அவ்வாறு எடுத்து செல்லும் பொழுது இவர் மற்ற பார்த்து விட்டார்கள். திருடன் திருடன் சொன்ன உடனே அந்த சுப்பீரியர் அவருக்கு பெரிய தண்டனை கொடுத்தார். நீ இனிமேல் சாப்பிடக்கூடாது காலை உணவு என்று சொன்னார். அதன் பிறகு எல்லோரும் அந்த சாப்பாடு அறைக்கு செல்கிறார்கள். அங்கே சென்று பார்த்தால் எல்லா உணவுகளும் குறைவென்று அப்படியே இருக்கிறது. எனவேதான் அந்தோனியார் புதுமை வரம் பெற்றவர். பாலை இயேசுவே கரத்திலே பெரும் பாக்கியத்தை பெற்றவர். அவருடைய ஆசீரை பெற்றவர். ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்தபடியால் உணவு அங்கே அப்படியே இருந்தது. இதுதான் அவருடைய வாழ்க்கையிலே இந்த கிறிஸ்ம விழா சமயத்திலே நாம் காண வேண்டியது. பாலை இயேசு நம்முடைய ஒவ்வொரு இதயத்திலும் தங்கி இருக்க வேண்டும். நம் ஒவ்வொருவரையும் அந்தோனியாரை ஆசீர்வதித்ததைப் போல ஆசீர்வதிக்க வேண்டும் என்ற இந்த நம்பிக்கை நம்மிடம் இருக்க வேண்டும். இந்த நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க தியான வசனங்கள் யோவான் நற்செய்தி முதல் அதிகாரம் 29-34 வசனங்கள். திருமுழுக்கு யோவான் இயேசு ஆண்டவர் வருவதை பார்த்து சான்று பகருகிறார். இதோ கடவுளின் செம்மறி, செம்மறியாம் இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். அப்படி என்று திருமுழுக்கு யோவான் இயேசுவை பற்றி சான்று பகருகிறார். இதோ உலை கடவுளின் செம்மறி, செம்மறி பலியிடப் போகிறார், மக்களுடைய பாவங்களுக்காக பலியிடப் போகிறார். இந்த செம்மறியாம் இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர் என்று சாட்சி பகர்கிறார். அன்பானவர்களே, ஆண்டவருடைய தொடக்க காலத்திலே அவர் பகிரங்க வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போதே திருமுழுக்கு யோவான் சாட்சி பகருகின்றார். சாட்சி பகருகிற எப்படிப்பட்டவர் திருமுழுக்கு யோவான்? அவர்தான் மெசியா என்று மக்கள் நம்பியிருந்தார்கள். அவ்வளவு பெரிய தியாகத்தோடு வாழ்ந்தார். தரித்திர உடைய அணிந்திருந்தார். காட்டு தேனையும் காட்டில் உள்ள பொருட்களையும் உண்டு வந்தார். தவ ஜபம் இருந்தபடியால் அவர்தான் மெசியா என்று நம்பி இருந்தவர்கள். அப்படிப்பட்ட தியாகம் படைத்தவர் சாட்சி பகருகிறார் இயேசுதான். அந்த கடைசி வசனம் இன்று முதல் அதிகாரம் 34 வசனத்திலே, நானும் அவரை கண்டேன், அவரே மெசியா இறை மகன் என்று சான்று பகருகிறேன், சாட்சி கூறுகிறேன் என்று திருமுழுக்கு யோவான் கூறுகிறார். அன்பானவர்களே, சாட்சி சொல்வது, சாட்சியாக இருப்பது நம்முடைய அந்தோனியாளுடைய பக்தருடைய முதல் கடமை. அன்பானவர்கள், சாட்சி சொல்வது, நான் இந்த உண்மைக்கு சாட்சி சொல்கிறேன், சாட்சியாக இருக்கிறேன், உழைப்புக்கு சாட்சியாக நான் இருக்கிறேன். என்னை பார்த்து, எனது உழைப்பை பார்த்து மற்றவர் கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் சாட்சி. நான் சோம்பேறியாக இருக்கிறேன், நான் எல்லாரையும் ஏமாற்றி கொண்டு இருக்கிறேன்,
உளைக்காமல் இருக்கிறேன் என்றால் பொய் சாட்சி சொல்கிறேன் என்று பொருள். பொய் சாட்சி சொல்லாதே என்று கடவுளுடைய 10 கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. பொய் சாட்சி சொல்லாதே என்று பொய் சொல்லுகிற ஆசாமிகள், பொய் சொல்லி ஏமாற்றுகிற மக்கள் நமது சமுதாயத்திலே அதிகமாக இருக்கிறார்கள். அதனால்தான் நாம் வாழ்கின்ற உலகமானது, நாம் வாழ்ந்த சமுதாயமானது ஒரு நிம்மதி இல்லாத சமுதாயமாக, ஒரு அமைதி இல்லாத சமுதாயமாக, ஒரு பாதுகாப்பு இல்லாத சமுதாயமாக இருப்பதை கண்கூடாக பார்க்கிறோம். சாட்சி பகர வேண்டும், உண்மைக்கு சாட்சி பகர வேண்டும், நன்மைக்கு சாட்சி பகர வேண்டும், நீதிக்கு சாட்சி பகர வேண்டும், உழைப்புக்கு சாட்சி பகர வேண்டும். உழைப்புக்கு சாட்சி புனித சூசியப்பர் சென் ஜோசப், அவர் தச்சு தொழில் செய்து ஒரு வார்த்தை கூட பேசாமல் விவிலியத்தை பார்க்கிறோம். இயேசுவையும் மாதாவையும் காப்பாற்றி வந்த மாமகான், அவர்தான் உழைப்புக்கு சாட்சி, அவர்தான் உழைக்கிற தொழிலாளர் மக்களுக்கு பாதுகாவலர். எனவே அன்பானவர்களே, அந்தோணியாருடைய பக்தர்களாய் நாம் பொய் சாட்சி சொல்வதல்ல, சோம்பேறிகளாய் இருந்து பிறகு சோம்பேறியாக வைப்பதல்ல, அப்படி இருக்கிற மக்களுடைய கழுத்திலே பெரிய யந்திரக்கல்லை கட்டி ஆழ்ந்த சமுத்திரத்தை தூக்கி எரிந்து விடுவது நல்லது என்று ஆண்டவர் கூறுகிறார். அன்பானவர்களே, உழைப்புக்கு சாட்சியாக இருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். புத்தாண்டை கொடுக்கும் இறைவனுடைய பாதத்திலே நன்றியோடு ஏற்றுக்கொண்டு இருக்க வேண்டியவர்கள் நாம். பிறர் உழைக்க வேண்டும், புனித சூசேரை போல உழைக்க வேண்டும் என்று சாட்சி பகர்வோம் என்றால் நிறைந்த ஆசியை நாம் பெறுவோம். அன்புக்கு சாட்சிகளாக இருங்கள். அன்புக்கு அன்னை தெரேசா அவர்கள் ஒரு முறை கொல்கத்தா நகரிலே ரயில்வே ஸ்டேஷன் போகிற பாதையிலே வயது முதிர்ந்த ஒருவர் அங்கே இறந்த குணமாக கிடக்கின்றார். எல்லா மக்களும் பார்த்து போய்க் கொண்டிருக்கிறார்கள். அன்னை தெரேசாவும் அந்த பக்கம் வருகிறார்கள். உடனே சென்று அந்த இறந்து கொண்டிருக்கிற அவரை தன்னுடைய புடவையாலே துடைத்து முகத்தை அப்படியே தூக்கி ஒரு ஆட்டோவில் வைத்து இல்லத்துக்கு எடுத்து செல்கிறார். அனைத்து மக்களும் ஆச்சரியப்படுகிறார்கள், யார் இந்த புனித தேவை, இப்படி யாரும் கவனிக்காத இறந்து கிடக்கிற மக்களை தூக்கி எடுக்கிறார்களே, முகத்தை தன் புடவையால் துடைக்கிறார்களே, ஒரு தாய் குழந்தையின் முகத்தை துடைப்பதை போல என்று சாட்சி பகர்ந்தார்கள். அன்பானவர்களே, அன்புக்கு சாட்சிகளாக இருக்க அழைக்கப்படுகிறோம். திருமுழுக்கு யோவான் இயேசுக்கு சாட்சி பகர்ந்தார், இவரே மெசியா, இவரே உலகின் பாவங்களை போக்குறவர், அதற்கு நான் சாட்சி, நான் சாட்சியாக இருக்கிறேன் என்றால் என்னுடைய ஜப தப உண்மையான வாழ்க்கை இயேசுக்கு சாட்சியாக இருக்கிறது. அன்புக்கு சாட்சியாக அன்னை தெரேசா இருக்கிறார்கள். ஒரு கிராமத்திலே தச்சன் ஒருவர் இருந்தார். அந்த தச்சு தொழில் செய்கிறவர் நேர்மையானவர், எல்லா மக்களும் விரும்புவார்கள், அந்த பங்கு தந்தையும் விரும்புவார். அவ்வாறு உழைத்து களைத்த பிற்பாடு, வயதான பிற்பாடு வான தூதர் அவரை, இது ஒரு கதை, வான தூதர் அவரை பார்க்க வருகிறார். பார்த்து, ஐயா தச்சு தொழில் செய்கிறவரே, அழகாக நேர்மையாக உழைத்தீர், உமக்கு சம்பாவனை கொடுப்பதற்காக கடவுள் உன்னை வீட்டு விண்ணகத்துக்கு கூட்டிக் கொண்டு வர சொன்னார் என்று சொல்லுகிறார். உடனே அந்த தச்சர் சொல்லுகிறார், ஐயா எங்கள் கிராமத்திலே இப்போதுதான் மழை பெய்திருக்கிறது, இப்போதுதான் தண்ணீர் இருக்கிறது, கடந்த 2-3 வருடங்களாக பஞ்சமாக போய்விட்டது, 2 மாதம் கொடுங்கள், மக்களெல்லாம் விவசாயம் செய்ய ஆரம்பிக்கிறார்கள், நான் வேண்டிய கலப்பையெல்லாம் செய்ய கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார். வான தூதர் போய்விடுகிறார். 2 மாதம் சென்று வான தூதர் வருகிறார். அப்போது பயிரெல்லாம் உழைத்து செம்மிழமையாக இருக்கின்றன. அப்போது அந்த வானது, ஐயா வாங்கள் மோட்சத்திற்கு என்று கூப்பிடுகிறார். தச்சர் சொல்லுகிறார், ஐயா பயிரெல்லாம் உழைத்திருக்கு, களையெல்லாம் இருக்கிறது, அந்த களையெல்லாம் அகற்றுவதற்கு வேண்டிய ஆயுதங்கள் கலைப்படையெல்லாம் செய்து கொடுக்க வேண்டும், இன்னும் 1 மாதம் தவணை கொடுங்க என்று சொல்லுகிறார். வானு தூதர் போய்விடுகிறார். 1 மாதம் சென்று வருகிறார். பயிரெல்லாம் விளைந்து நல்ல அறுவடை. அந்த நேரத்திலே வானதூர் வந்தவன், ஐயா இவ்வளவு நாளும் கொடுத்திய, இன்னும் 1 மாதம் கொடுங்க, இந்த கதிரெல்லாம் அறுப்பதற்கு
வேண்டிய கத்தியெல்லாம் செய்து கொடுக்க வேண்டும். அப்போதுதான் மக்களுடைய விலையை அவர்கள் அறுத்து முடிக்க முடியும் என்று சொல்லுகிறார். உடனே வானதூதர் போய் விடுகிறார். ஒரு மாதம் சென்று வந்தவுடனே இந்த தச்சர் என்ன செய்கிறார், தன் படுக்கையெல்லாம் கட்டி கொண்டு, ஐயா நான் மோட்சத்துக்கு வர தயாராக இருக்கேன்னு சொல்லுகிறார் வானதூதரிடம். அப்போது வானதூதர் சொல்லுகிறார், ஐயா இப்படிப்பட்ட மக்கள் தான் இந்த நாட்டுக்கு தேவை, இந்த சமுதாயத்துக்கு தேவை, உழைக்கிற மக்களுக்கு நீ சாட்சியாக இருக்கிறீர், நீ உழைத்த தச்சன், சூசே போரே உழைத்தீர், எனவே கடவுள் உனக்கு நீண்ட ஆயுளை கொடுக்கிறார் என்று வானதூதர் சொன்னதாக கதை சொல்லப்படுகிறது. எனவே அன்பானவர்களே, திருமுழுக்கு யோவான் ஆண்டவர் இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர் என்று சாட்சி பகர்ந்தார். அதே போல உழைப்புக்கு சாட்சிகளாய் இருக்க வேண்டும், அன்புக்கு சாட்சிகளாய் இருக்க வேண்டும், நீதி உண்மைக்கு சாட்சிகளாய் இருக்க வேண்டும், நீதியின் அநீதிக்கு சாட்சி சொல்கிற மக்கள் அநேகர் இருக்கிறார்கள். எனவே ஒரு அந்தோணியார் பக்தன் என்கிறவன் இந்த நாட்களே ஆண்டவர் கொடுக்கிற புத்தாண்டிலே ஒவ்வொரு நாளும் இந்த நாளிலே நன்மைக்கு சாட்சிகளாக, உண்மைக்கு சாட்சிகளாக, உழைப்புக்கு சாட்சிகளாக, அன்புக்கு சாட்சிகளாக, நேர்மைக்கு சாட்சிகளாக இருக்க வேண்டும். காந்தியடிகள் நம்முடைய நாட்டிற்கு சுதந்திரமாய் கொடுத்த அந்த தியாகி, அவர் இந்த நாட்டிலே மக்கள் எல்லாம் ஒன்றாக இருக்க வேண்டும், மதம் ஜாதியை பிரித்து வாழாதீர்கள், பிரிவினை உருவாக்காது என்று அவர் சான்று பகர்ந்தார். எனவே அவர் துப்பாக்கியால் சுடப்பட்டார். மகாத்மா காந்தியடிகள் நம்முடைய நாட்டின் பிதா, சுதந்திரம் வாங்கி கொடுத்தவர், அவர் இந்த நாட்டுடைய ஒற்றுமைக்காக சாட்சி பகர்ந்தார். அன்பானவர்களே, எனவே அந்த நல்ல மனிதரைப் போல, இந்த தச்சு தொழில் செய்வரை போல, சூசேப்பரை போல, அன்னை தெரசாவை போல, உழைப்புக்கு சாட்சிகளாய் இருக்க வேண்டும், நேர்மைக்கு சாட்சிகளாய் இருக்க வேண்டும், ஏழை எளிய மக்களை காப்பாற்றுபவர்களுக்கு நீதி வழங்குவதாய் இருக்க வேண்டும். தந்தை செயின் சுவாமி அவர்கள் வட இந்தியாவிலே ஆதிவாசிகள் மக்கள் மத்தியிலே பணியாற்றி கொண்டு வந்தார்கள். பல ஆண்டுகள் தமிழகத்தை சேர்ந்தவர், பல ஆண்டுகள் பணியாற்ற அவரை அவர் ஏதோ தப்புச்சேரம் சிறையில் போட்டு அவர் சாகடிக்கப்பட்டார். அன்பானவர்களே, இப்படிப்பட்ட தியாகிகள் நமக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். எனவே அன்பானவர்களே, திருமலுக்கு யோவான் இவரே கடவுளின் மகன், செம்மறி இவரை மெசியா என்று சொல்லி நான் சாட்சி பகிர்கிறேன் என்று சொன்னதைப் போல, நாமும் உண்மைக்கு, நல்லதுக்கு, நேர்மைக்கு, அன்புக்கு, உழைப்புக்கு சாட்சிகளாக வாழ்வோம் என்றால் அந்த இறைவன் நீண்ட ஆயுளை கொடுப்பார். அந்தோணியார் எப்படி எல்லா மக்களுக்கும் பணியாற்றுகிற சேவை செய்து சாட்சி பகர்ந்தாரோ, அதே போல நாமும் இருக்க இந்த நாட்களிலே அவருடைய ஆண்டவருடைய மக்களாக வாழ முயற்சி செய்வோம். அன்பு மக்களே, கடவுள் கொடுத்த 2022 நன்றி சொல்வோம். எத்தனை எத்தனை துன்பங்கள், எத்தனை எத்தனை வேதனை, சோதனைகள் குடும்பத்திலே, தீராத வியாதி, அத்தனை மத்தியிலே ஆண்டவர் அந்தோணியார் ஜபத்தினாலே நம்மை காப்பாற்றி வந்திருக்கிறார். புதியதோர் ஆண்டு 2023, இந்த ஆண்டிலே பயந்து கொண்டு இருக்கக்கூடாது, என்ன நடந்து விடுமோ கவலை இருக்கக்கூடாது, என் தேவன் என்னை காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கையோடு, என் கடவுள் எனக்கு எல்லாம் செய்வார் நம்பிக்கையோடு, அந்தோணியாரை கைவிட்டு விட மாட்டார் நம்பிக்கையோடு நம்முடைய வாழ்க்கை பயணம் செல்ல வேண்டும். யானைக்கு தும்பிக்கை எவ்வளவு அவசியமோ, அதேபோல் அந்தோணியார் மீன் நம்பிக்கையோடு, ஆண்டவர் என்னையும் குடும்பத்தையும் காப்பாற்றுவார், நான் உழைப்பேன், உண்மைக்கு சாட்சியாக வாழ்வேன், இந்த நம்பிக்கையில் நம்முடைய வாழ்க்கை பயணம் செய்ய அந்தோணியார் நமக்கு ஆசிரியையும் பாதுகாப்பையும் இறை இயேசுவிடம் கெஞ்சி மன்றாடி கொடுப்பாராக. ஆமென். உங்கள் பதில், எல்லாம் உள்ள இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் உள்ள இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தூய்மையே உருவான இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, கருநாள்கள், ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் அனைவரும் இயேசுவின் தூய்மையை உணர்ந்து நாமும் தூயவர்களாக வாழ இறைவா உம்மை மன்றாடுகின்றோ. இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஒற்றுமையின் நாயகனே இறைவா,
எம் இந்திய நாட்டில் மக்கள் கலவரமின்றி அமைதியுடன் வாழவும் மக்கள் ஒற்றுமையுடனும் சகோதரத்துடனும் வாழ்ந்திட அரசும் ஆட்சியாளர்களும் உறுதுணையாக இருந்து மக்கள் நலனை அக்கறை கொண்டவர்களாக வாழ இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இல்லாமல் இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வழிக்கும் வல்லலே எம் இறைவா, உம் திருமுன் கூடி ஜெபிக்கும் நாங்கள் இம்மைக்காக மட்டும் உழைக்காமல் இம்மையில் மறுமை வாழ்வு அடங்கியுள்ளது என்பதை உணர்ந்து அழியா மதிப்பீடுகளோடு எங்கள் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றிக்கொள்ள அருள் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இல்லாமல் இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டுறோம். பாதுகாப்பின் பரம்பொருளே எம் இறைவா, ஏழ்மை வறுமை தனிமை முதுமை மற்றும் நோயினால் வாழ வழித்தெரியாது தேங்கி நிற்போர் அனைவரும் உம் இரக்கப் பெருக்கத்தினால் புதுவாழ்வடைய உமது அருளை பொழிந்தரல இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டோம். நம்முடைய சொந்த தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவா, முத அன்பு மக்களாகிய நாங்கள் நம்பிக்கையோடு இந்த பகல் நேரத்திலே எங்கள் தேவைகளாம் சமர்ப்பித்து ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். ஐயா, என்ன செய்வோம் என்று தெரியாமல் தத்தளிக்கும் மக்கள், தீராத வியாதியால் கஷ்டப்படும் மக்கள், எதிர்காலம் இல்லையே என்று கவலையோடு இரு மக்களையெல்லாம் குடும்பங்களையெல்லாம் உடைய பாதத்தில் வைக்கிறோமப்பா. எங்களை விண்ணப்பங்களெல்லாம் ஏற்று புனித அந்தோணியாருடைய பரிந்துர ஜபத்தினாலே எங்களையும் குடும்பங்களையும் தொடர்ந்து நீர் காப்பாற்ற வேண்டுமென நம் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக மன்றாடுவோமாக. ஆமென். தரவந்தேன் நான் தரவந்தேன், என்னையே உம்மிடம் தரவந்தேன், நொறுங்கொண்ட உள்ளத்தோடு உம்மிடம் வருகின்றேன். தரவந்தேன் நான் தரவந்தேன், என்னையே உம்மிடம் தரவந்தேன், நொறுங்கொண்ட உள்ளத்தோடு உம்மிடம் வருகின்றேன். ஏற்றிடுவார் மாற்றிடுவார், ஏற்ற பலியாய் என்னையே உருமாற்றிடுவார், ஏற்றிடுவார் மாற்றிடுவார், ஏற்ற பலியாய் என்னையே உருமாற்றிடுவார். வறியோர்க்கு வழங்கும் பொருளும் வாழும் ஆண்டர் கருளும் துணையும் இயேசுவே இறைவனே உம்மிடம் வந்து சேருமோ. வறியோர்க்கு வழங்கும் பொருளும் வாழும் ஆண்டர் கருளும் துணையும் இயேசுவே இறைவனே உம்மிடம் வந்து சேருமோ. பெறுதலிலும் கொடுத்தலே பேருடமையாகுமே, அன்புக்காக இழப்பதை இன்முகமாக ஏற்றருவாழ. ஏற்றிடுவார் மாற்றிடுவார், ஏற்ற பலியாய் என்னை உருவாற்றிடுவார். சகோதர சகோதரிகளே, ஒரே குடும்பமாக கூடி வந்து அர்ப்பணித்து கொண்டிருக்கும் இந்த தெய்வீக திருப்பலி பூசை எல்லாம் உள்ள நம்முடைய அன்பு தந்தைக்கு ஏற்றதாய் இருக்கும்படியாக ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலத்துக்காகவும் முதுகைகளின் தீப்பலி ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமுள்ள இறைவா, நாங்கள் ஒப்பு கொடுக்கும் காணிக்கைகளையும் ஜபங்களையும் இரக்கத்துடன் ஏற்றருளும். புனித அந்தோணியாருடைய பரிந்தர ஜபத்தினாலே எங்களுக்கு எல்லாம் நன்மையும் கொடுத்து காத்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோ
பாராக உம் ஆத்மாவோடும் இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நாம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோ அது தகுதியும் நீதியுமானது ஆண்டவரே தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா என்னாலும் எவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும் ஏனென்றால் தம் இறை இயல்பில் கண்ணுக்கு புலம்படாத கிறிஸ்து எங்கள் இயல்பில் காணத்தக்கவராக வணக்கத்துக்குரிய மறை நிகழ்வாயை இந்த பெரும் தோற்றினார் காலங்களுக்கு முன்னே உதித்தவராயினும் காலத்துக்கு உட்படுவாழ தொடங்கினார் இவ்வாறு அவர் வீழ்ச்சியுற்ற எல்லாவற்றையும் தமிழ் எழுச்சி பெற செய்யவும் படைப்புகள் அனைத்தையும் புதுப்பிக்கவும் அழிவுற்ற மனிதனை விண்ணகத்துக்கு மீண்டும் அழைத்து செல்லவும் திருவிழமானார் ஆகவே ஆண்டவரே நாங்கள் வான தூதர்களோடும் புனிதர்கள் அனைவரோடும் சேர்ந்து உமது மகிமையை புகழ்ந்துரைத்து அக்களிப்புடன் பாடுவதாவது தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர் விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளது உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி ஆண்டவரே நீர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உமை வேண்டுகின்றோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உலங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம்முடைய சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம்முடைய சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ உமது
எனது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்த மக்களை நீங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தரலும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தரலும். ஆண்டவரே, உம்முடைய ஆலயத்திலே நம்பிக்கையோடு ஜெபித்து கொண்டிருக்க எங்களை கண்ணோக்கும் சுவாமி. தந்தையே, உயிர்த்திலும் எது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்களுடைய சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரை இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, எங்கள் பாதுகாவலர் புனித அந்தோணியார், புனித திருத்தூதர்கள், இவ்வுலையில் மக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமே, ஆமே, ஆமே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உள்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ் நாட்களில் சிறப்பாக இன்றும் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு வேண்டிய அமைதியை தர கனிவுடன் மன்றாடுகின்றோம். முதல் இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாபத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் கவலையுமின்றி நலமாக வாழ்வோமாக. நாங்கள் எது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எங்கள் மீட்பராய் இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் மகிழ்ச்சியுடன் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாற்றியும் என்றென்றும் அது. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியின் ராஜாவே, என் அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கு ஏற்ப எங்களுக்கும் எங்கள் சமுதாயத்துக்கும் முது திரு அவைக்கு வேண்டிய அமைதியையும் ஒற்றுமையையும் பேரானந்தத்தையும் தந்தரிட திருவுளங்கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக. மாத்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு கொடுத்து கொள்ள அமைதியை மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்வோம். சமாதானம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ சர்வேசன் செம்மறி. நம் ஆண்டவர் இயேசு இந்த நாளை கொடுத்து நமக்கு விசுவாசத்தை கொடுத்து நம்மையெல்லாம் அழைத்து வந்த தெய்வம், நம் பாவங்களை எல்லாம் மன்னிக்கு ராஜா, நம்மோடு இருக்கிறார். அவருடைய திருவிருந்து கலைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தும் எனது ஆத்மா நலமடையும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுவிழே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு சிறிசாய தேரு காயங்களும் என்னை மறைந்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரியமிடாதே, பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை புனிதர்களோடு உம்மை புகழ செய்யும். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இந்த திருவிருந்தின் ஆற்றலால் புனித அந்தோணியாரின் எடுத்து காட்டி பின்பற்ற முத அன்பில் என்றும் எங்களை வழி நடத்தி அருளும். எங்களில் நீ தொடங்கிய எந்த நல்ல செயலை இயேசு கிறிஸ்து வரும் நாள் வரை நினைவுக்கு இட்டு செல்வீராக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமாத்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று பாருங்கள், திருப்பலி முடிவுற்றது. இறைவனுக்கு நன்றி. அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே.